அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்னைக்கு நம்ம ஒரு பிராணாயாமம் தெரிஞ்சுக்க போகிறோம். ஏற்கனவே ஒரு பதிவில் டாக் பிராணாயாமம் பற்றி பேசியிருப்போம், செய்து காமிச்சிருப்பேன். அது சிரமமாக இருக்கிறவங்க, அது பண்ணுறதுக்கு ரொம்ப சிரமமாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த பயிற்சி பண்ணும்போது ரொம்ப எளிமையாக இருக்கும். அது எப்படின்றத பார்க்கலாம். நான் சொன்ன மாதிரி சுகாசனம், அர்த்த பத்மாசனம், பத்மாசனம் இல்லை காலை நீட்டிட்டு கூட உட்காந்துக்கலாம் உங்கள் சௌரியத்துக்கு. முடியாதவங்க சுவத்தில் சாஞ்சிட்டு பில்லோவை வச்சுட்டு உட்காந்துக்கலாம். பயிற்சி செய்யும்போது பயிற்சியில் கவனம் செலுத்தணும், அதான் முக்கியம். இப்போ அந்த பயிற்சிக்கு போகலாம். முதல்ல நம்ம சொன்ன மாதிரி மூச்சை வந்து வெளியில் தள்ளணும், மூச்சை உள்ளிழுக்கக்கூடாது. அதுக்கு என்ன சொல்லுவோன்னா ஆக்டிவ் எக்ஸலேஷன், பேசிவ் இன்ஹேல் அப்படின்னு ஆங்கிலத்தில் சொல்லுவோம். அதுதான் பண்ணுறோம். ஆனால் அது தொடர்ந்து பண்ண முடியாத அடிப்படையில் கஷ்டமாக இருக்கிறவங்களுக்கு இந்த பயிற்சி ரொம்ப உகந்தது. இப்போ கவனிங்க, நான் சின்முத்திரையில் கையை வச்சுருக்கேன். கண்களை மூடி ஒரு சில வினாடிகள் மூச்சை கவனிக்கணும். பயிற்சி இப்போ தொடங்க போகிறோம், கவனிங்க. பயிற்சியினை மெதுவாக தளர்த்தி கொள்ளலாம். மெதுவாக கண்களை திறக்கலாம். இப்போ கவனிச்சிருப்பீங்க, போன பதிவில் வந்து டாக் பிரீத்திங் வந்து ரொம்ப வேகமாக பண்ணியிருப்போம், மூச்சு காற்றை வெளியில் வேகமாக தள்ளியிருப்போம். இதுலேயும் மூச்சு காற்றை வெளியில் தள்ளுறோம், ஆனால் ரொம்ப பொறுமையாக தள்ளுறோம். நாக்கை நீட்டும் போது மட்டும் மூச்சு காற்றை தள்ளுறோம், மற்ற டைமில் நாக்கை உள்ளிழுத்துக்கிறோம். ஆனால் மூச்சு பயிற்சி பண்ணலை, அதான் கவனிக்கணும். இது வந்து ஆரம்ப நிலையில் இருக்கிறவங்க இந்த பயிற்சி பண்ணலாம். இது எல்லா பிரச்சனை இருக்கிறவங்களும், அதாவது ஹார்ட் பேஷண்ட்டு, அதுக்கப்புறம் மட்டும் இல்லாமல் சர்ஜரி பண்ணவங்க, இவங்கெல்லாம் வந்து கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா இது போன்ற வேகமாக பயிற்சி பண்ணுறத தவிர்க்கணும். ஆனால் இப்போ நான் சொல்லி கொடுக்குற இந்த அடிப்படை பயிற்சி வந்து அனைத்து வயதினரும் பண்ணலாம். இது ரொம்ப எளிய பயிற்சி. மறுபடியும் கவனிக்கணும், மூச்சு காற்றை வெளியில் தான் தள்ளுறேன், உள் இழுக்கலை. வெளியில் தள்ளும்போது மட்டும்தான் நாக்கை வெளியில் தள்ளுறேன். உள் இழுக்கும்போது நான் மூச்சு காற்றை உள் இழுக்கலை, நான் அமைதியாக உட்காந்துருக்கேன். எக்ஸேல் மட்டும்தான் பண்ணுறேன், இன்ஹேல் பண்ணலை. ஆட்டோமேட்டிக்காக இன்ஹேல் நடக்குது. ஒரு ஃபியூ கவுண்ட்ஸ் நான் பண்ண போகிறேன். இதை எப்படி நீங்கள் எண்ணிக்கையில் வச்சுக்கலாம் அப்படின்னா, சின் முதிரையில் நீங்கள் கை வச்சுருக்கீங்க. 1, 2, 3, 4, 5, 6 இது மாதிரி 6 கவுண்ட்டு நீங்கள் வந்து எக்ஸேல் பண்ணுங்கள். இது மாதிரி நாக்கை வெளியில் தள்ளிட்டு பொறுமையாக எக்ஸேல் பண்ணுங்கள், சத்தத்தோடு ரொம்ப பொறுமையாக. முடித்த உடனே ஒரு 6 எண்ணிக்கை என்ன பண்ணணும் அப்படின்னா, அமைதியாக கண்ணை மூடி இருக்கணும். திரும்பவும் ஒரு 6 எண்ணிக்கை பண்ணணும். திருப்பியும் ஒரு 6 எண்ணிக்கை கண்ணை மூடி இருக்கணும். திரும்பியும் ஒரு 6 எண்ணிக்கை பண்ணணும். இது மாதிரி 18 முறை பண்ணலாம். நீங்களே செல்ஃபாகவே கவுண்ட் பண்ணிக்கலாம். 1, 2, 3, 4, 5, 6 அப்படின்னு சின் முதலியில் வச்சுருப்பீங்க, இதிலே நீங்கள் கவுண்டிங் பண்ணலாம். இப்போ ஒரு சில எண்ணிக்கையை நான் பண்ணி காட்டுறேன், மீண்டும் கவனிக்கணும். மூச்சு காற்றை வெளியில் தள்ளும் போது தான் நாக்கு வெளியில் வருது. உள்ளிழுக்கும் போது மூச்சு காற்றை உள்ளிழுக்கலை, ஆட்டோமேட்டிக்காக உள்ளே போகுது. வாலண்ட்ரியாக நான் இன்ஹேல் பண்ணலை, ஆனால் வாலண்ட்ரியாக எக்ஸேல் தான் பண்ணுறேன். ரொம்ப பொறுமையாக கவனிக்கணும். இது அனைத்து வயதினரும் பண்ணலாம். கவனிங்க, முதல்ல மூச்சு காற்றை கவனிக்கணும். இப்போ நான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். பயிற்சியை கவனிச்சிருப்பீங்க. இது வந்து அடிப்படை டாக் பிராணாயாமா. நாய் எப்படி வந்து எக்ஸேல் பண்ணுது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். அதாவது பொதுவாகவே வந்து நாய்க்கு வந்து வேர்வை துளிகள் வரும். அந்த வேர்வை துளிகளை
நாக்கு வெளியில் தள்ளுவது மூலமாக அந்த வேர்வை துளிகளை வெளியேற்றுகிறது. அதுதான் அந்த பயிற்சியாக பண்ணுது. அதை நாம் நாக்கு வெளியில் தள்ளி நம்ம பயிற்சி பண்ணுறதுனால இது வந்து டாக் பிராணாயாமம்னு சொல்கிறோம். இந்த பயிற்சி பண்ணுறது மூலமாக நம்முடைய தொண்டை சம்பந்தமான பிரச்சனைகளிலிருந்து விடுபடலாம். இப்போ இருக்கக்கூடிய கோவிட்-19 இது போன்ற சிக்கல் இருக்கிறவங்களுக்கு வைரஸ் உள்ளே போகாமல் இருக்கிறதுக்கு இந்த பயிற்சி பேருதவி செய்யும். வணக்கம்.